வணக்கம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்ற இந்த குரல் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மாறாத உண்மை. ஆனாலும் உலகம் செல்லுகின்ற அவசரத்தில் இது மாறிவிடக் கூடுமோ என்கின்ற கவலை அனைவருக்கும் ஏற்பட்டிருப்பது ஒரு மகிழ்வான கவலைதான். என்றாலும் இதை மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்றோமா என்றால் நிச்சயம் இல்லை என்பதுதான் ஏகோபித்தவர்களின் பதிலாக உள்ளது. நட்சத்திரங்களை கொண்டு வந்து தெருவிளக்குகளாக அமைக்கின்ற ஆற்றல் மனிதனுக்கு வந்துவிட்டது. ஆழ்கடலில் மிதந்து திறமையை வெளிப்படுத்தும் வல்லமை மனிதனுக்கு வந்துவிட்டது. நீ பொய்த்தால் என்ன, உன்னை எங்களால் உண்டாக்க முடியும் என்று மழையை கூட செயற்கையாக உருவாக்குகின்ற பேராற்றல் மனிதனுக்கு வந்துவிட்டது. நிலவில் வாழவும் சூரியனை குளிர்விக்க செய்யவும் கூட வரும் நூற்றாண்டுகளில் அவனால் முடியும். ஆனாலும் பசி ஏற்படாமல் இருக்கவும் ஏற்பட்டுவிட்ட பசிக்கு உணவு உண்ணாமல் இருக்கவும் ஒரு வல்லமையை எத்தனை வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ள மனிதர்களாலும் முடியவில்லை. அந்த உணவுக்கு வழிவகுக்கின்ற விவசாயி இந்த மண்ணை வளப்படுத்துகின்றான். ஆனால் அவன் வாழ்வு வளப்படவில்லை என்பதற்காக இதையே கைவிடும் நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுள்ளான். உழவர்களின் பெருமையை எடுத்து சொல்வதற்காக இந்த உழவர் திருநாளில் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழ் பண்பாட்டையும் தமிழர்களின் பண்பாட்டையும் வீழ்ந்து விடாமல் தாங்கி பிடிப்பதில் உழவனின் பங்கு மிக மிக அதிகம். இந்த தமிழ் பண்பாட்டை பற்றி ஒரு பண் பாட வேண்டும் என்கின்ற உள்ளத்தின் இயக்கம் இந்த நிதர்சனங்களின் பிரதிபலிப்பாக நிகழ்ச்சியாக வெளிவந்துள்ளது. கண்டும் கேட்டும் மகிழுங்கள். கொடுக்கிற தெய்வம் கூரையை பீய்த்து கொண்டு கொடுக்கும் என்றார்கள். காத்திருந்தேன். ஒரு நாள் கூரையை பீய்த்து கொண்டு கொட்டியது மழை. விளைவு, கூரை அடித்து சென்றது. கனவுகள் கலைந்து போகிற ஒரு ஏழையின் வேதனை இது. படுத்துக்கொண்டு பட்டு வேட்டியை பற்றி கனவு கண்டேன். கண் விழித்து பார்த்தபோது கட்டியிருந்த கோவணமும் காணவில்லை. வேதனையின் வெளிப்பாடுகளால் கொட்டப்பட்ட ஒரு உழவனின் வார்த்தைகள் இது. வார்த்தைகள் அழகாக அடுக்கி வைக்கப்படும் பொழுது அது கவிதையாகிறது. அவைகளுக்கு மெருகூட்டும் போது அது பாடலாகிறது. இந்த இனிமையான பாடல் பொங்கலை விட தித்திக்கும். தாரகை பூக்கின்ற தோரண கூரையாய் ஊரின் விளிம்பிலோர் வீடு எங்கள் பரம்பரை அடைகாத்த கூடு பூரண சந்திர சூரிய தூரலும் தாராளமாய் சிந்தும் வேலை பாடு கூனல் முதுகாய் நாளும் வளைந்தாலும் மானத்தை காக்குது தாகத்தோடு மானத்தை காக்குது தாகத்தோடு தாரகை பூக்கின்ற தோரண கூரையாய் ஊரின் விளிம்பில் ஒரு வீடு எங்கள் பரம்பரை அடைகாத்த கூடு பூரண சந்திர சூரிய தூரலும் தாராளமாய் சிந்தும் வேலைப்பாடு கூணல் முதுகாய் நாளும் வளைந்தாலும் மானத்தை காக்குது தாகத்தோடு மானத்தை காக்குது தாகத்தோடு துணி குறுகிய வாழ்க்கையை போலவே மேனி சிறுத்த திருக்கதவு குளி மாறி காலத்துக்கு நீர்மதகு பிணி ஆயிரம் சூழ்ந்தாலும் வாரி இறைத்தாலும் தாயன காக்கின்ற ஓர் பறிவு தனியாத தாகத்தால் தாவி மோகத்தால் ஓடி பிடிக்குது என் நினைவு தனியாத தாகத்தால் தாவி மோகத்தால் ஓடி பிடிக்குது என் நினைவு
அந்த சின்ன குடிசையில் திருவிளக்கினில் சுட்ட கவிதைகள் எத்தனையோ. நான் பட்ட அனுபவம் கற்பனையோ. திண்ணையில் வாசலில் தென்றாலாய்னாலும் ஓடி ஒளிந்ததும் மாயையோ. எண்ணில் உயிராய் கண்ணின் மணியாய் ஒன்றி கலந்ததும் பொய்யோ. தாரகை பூட்டின்ற தோரண கூரையாய் ஊரின் விளிம்பில் ஒரு வீடு எங்கள் பரம்பரை அடைகாத்த கூடு. எந்த வறுமையிலும் வசித்தே நன்பு மாறாமலே நேசித்தே. ஆனால் வாழ்க்கை எனக்கு கொம்புத்தே உரிமையாய் அங்கு தங்கி பறந்து சிறு சேமிப்பாய் படித்தேன். உரிமையாய் அங்கு தங்கி பறந்து சிறு சேமிப்பாய் படித்தேன். வேலை சிறையினில் வாழ்வதற்கு இந்த ஓலை குடிசையும் லஞ்சமடா. வேலை சிறையினில் வீழ்வதற்கு இந்த ஓலை குடிசையும் லஞ்சமடா. இன்றைய குழந்தைகளுக்கு அன்னையிடமிருந்து அனைத்தும் கிடைக்கிறது, ஆனால் தாளாட்டு என்கின்ற பாக்கியம் மட்டும் இன்றைய குழந்தைகளுக்கு கிட்டாமல் போய்விட்டது. தாள் என்றால் நாக்கு, அதனை ஆட்டி பாடுவதால் மட்டுமே வார்த்தைகளின்றி உருவாகும் ஒரு பாடலை அம்மாவால் மட்டுமே உண்டாக்க முடியும். அதுவும் நம் தமிழ் தாய்மார்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்ற தலைசிறந்த பெருமைகளில் ஒன்றாகும். குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கின்ற பாடல் அது. இனியேனும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை தாளாட்டி தூங்க வைத்தால் தமிழ்தாய் உங்களை சீராட்டி மகிழ்விப்பாள். நம் மண்ணின் பெருமைகளை அதிகம் பறைசாற்றுவது இந்த நாட்டுப்புற பாடல்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாட்டுப்புற பாடல்கள் காய்ந்து போன ஆற்றை போன்று கவனிப்பாரற்று கிடக்கின்றன. அதனுடைய பெருமைகளை தூக்கி நிறுத்தவும் அதனுடைய இலக்கணங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தைச் சேர்ந்த வேலூர் மாவட்ட செயலாளர் திரு முகில் அவர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளார். இனி அவரை சந்திப்போம். நாட்டுப்புற பாடல்லையே ரொம்ப சிறப்பான வடிவமாக தாலாட்டை நம்ம பார்க்குறோம். தாலாட்டு வந்து அடிப்படையில் பிறந்த வீட்டு பெருமையை சொல்லுவதற்காக பெண்கள் பயன்படுத்துறது. அதே நேரத்தில் குழந்தையுடைய பெருமையை, குழந்தையுடைய அழகை, குழந்தையுடைய சிறப்பை பல்வேறு வார்த்தைகளில் வர்ணிக்கிற தன்மையும் நம்முடைய தாலாட்டு பாடல்களில் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு 2-3 அடியை நான் பாடி காட்டுறேன். ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே, ஆராரோ ஆரிரரோ ஓடுமான் ஓடி வர என் கண்ணே, 9 மான் பின் தொடர அந்த மானோடும் பாதையெல்லாம் என் கண்ணே தானோடி வந்த முத்தே. அம்மாவோ சந்திரமதி என் கண்ணே, அப்பாவோ ஹரிச்சந்திரன் அந்த சந்திரமதி பித்தெடுத்த என் கண்ணே சரவிளக்கே கண்ணுரங்கு. சந்திரமதி பித்தெடுத்த சரவிளக்கே கண்ணுரங்கு அப்படின்னு சரவிளக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ அப்படி அந்த குழந்தையினுடைய அழகு இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு பாடுது. அதே மாதிரி ஒரு மான் குட்டி துள்ளி ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதான் அந்த குழந்தை ஓடுறது. இப்படி குழந்தைகளுடைய அழகை வர்ணிக்கிற விதமாக நம்முடைய தாலாட்டு பாட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாலாட்டு பாட்டில் தாய் வீட்டு பெருமையை சொல்லுவது தான் அடிப்படையான செய்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பட்டெடுத்து தொட்டில் கெட்டி பவுனெடுத்து தோடு செஞ்சு முத்தெடுத்து கோத்து விடும் முடிமன்னர் உன்மாமன் அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். தொட்டில் கட்டுறதே பட்டு துணியால்,
பவுனில் தோடு செஞ்சு சின்ன குழந்தைக்கு போடுறான் மாமங்காரன்னு சொல்லி பாடுகிற மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்குது. அடிப்படையில் இந்த செய்தியை தான் நம்ம தாலாட்டுகளில் பார்க்குறோம். இப்போ தாலாட்டு மாதிரி ஒப்பாரியும் ஒரு சிறப்பான நாட்டுப்புற பாடல் வடிவமாக நம்ம பார்க்குறோம். ஒப்பாரிங்கிறது ஏதோ ஜனங்கள் அழுகுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே அவர்களுடைய ஏக்கங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், என்னவெல்லாம் நினைத்து கொண்டு அவர்கள் அழுகிறார்கள் என்கிற செய்தி உட்பட நீங்கள் அந்த ஒப்பாரிக்குள்ளே பார்க்கலாம். இப்போது எங்கள் ஊர் பக்கம் பாடுற ஒப்பாரியை பதிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு அம்மாக்கிட்ட நாங்கள் பதிவு பண்ணோம். அவங்க பாடினாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாஞ்சி மரம் வளர்த்த அழகான தோட்டம் வச்சேன், நாஞ்சி மரம் வளர்த்த அழகான தோட்டம் வச்சேன், என் தோட்டம் செழித்தாலும் என் தொண்டை நனையலையே. இப்படி அந்த அம்மா ஒரு ஒப்பாரி பாடிச்சு. இந்த ஒப்பாரி பாடின உடனே ரொம்ப அழகாக பாடுறாங்களேன்னு நான் ரொம்ப ஜரூராக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் அப்பா அந்த பாடின அம்மாவை, தா இதெல்லாம் நீ பாடக்கூடாது, என்ன தம்பி முன்னாடி இதெல்லாம் சொல்லாமான்னு அதட்டுறார். எனக்கு நல்லா பாடினது இவர் கெடுத்துட்டார, ஏன்ப்பா இப்படி பண்ணிங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் அஞ்சு மரம் வளர்த்தேன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க, நான் அழகான தோட்டம் வச்சேன்னு சொன்னால் அந்த அஞ்சு பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி அவன் குடியும் கொடுத்தனமா நல்லா இருக்கிறான், என் தோட்டம் செழித்தாலும் இவனும் எல்லாம் நல்லா இருந்தாலும் என் தொண்டை நனையிலையேன்னு சொன்னால் ஒருத்தன் ஒருவா தண்ணி கொடுக்கலங்கிறத அந்த அம்மா சொல்லுதான். இதை சொன்னதால் இப்படிப்பட்ட ஊட்டு கதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதால அவர் அமுத்துறார். நம்ம பார்க்கறதுக்கு அது ஏதோ ஒப்பாரி பாடுதுன்னு தோணுது, அதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சோகத்தையே இந்த நாலு வரியில் அந்த அம்மா கொண்டு வந்து சேர்க்குது. வாகானே ஆலமரம் எம்மாலமரம் அங்கே விழுது பதினாயிரம் விழுது பதினாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே. விழுத விட்டு கீழேறங்கி கீழறங்கி இப்ப நான் கீழறங்கி என் விதியை முடிக்க போறேன் விதியை முடிக்க போறேன் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே. சீரானே செண்பகமே செண்பகமே அடியே செண்பகமே ஓ சொல்ல எல்லாம் நம்பியிருந்தேன் சொல்ல எல்லாம் நம்பியிருந்தேன் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே. காத்திருந்த செய்தியெல்லாம் காத்திருந்த செய்தியெல்லாம் அந்த கதவுகள் சாட்சி சொல்லும் கதவுகள் சாட்சி சொல்லும் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே.
வாகானே ஆலமரம் ஆலமரம் எம்மாலமரம் அங்கே விழுது பதினாயிரம் விழுது பதினாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே இப்போ நீங்கள் நாற்று நடுற காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தா நாற்று அப்படி கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நடுவாங்க. இப்போ நடுறதுக்கு தோதா இப்போ நான் பாடின பாட்டோடைய தாளம் அமையும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் விழுதை விட்டு கீழேறங்கி கீழேறங்கி இப்போ நான் கீழேறங்கி என் விதியை முடிக்க போகிறேன் விதியை முடிக்க போகிறேன் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே. இப்போ இது பார்த்தா ரொம்ப மெதுவாக நடுற மாதிரி இருக்கும். இந்த மெனை வேகமாக போகணும்னா இதே பாட்டுக்கு ஒரு குத்துக்கு பதிலாக ரெண்டு குத்து வச்சுட்டு ஜனங்க பாடுறதும் உண்டு நாற்று நடுறதும் உண்டு. ஆகாச தந்தி மரம் தந்தி மரம் எம்மா தந்தி மரம் அங்கே அணைய நிழலும் இல்லை அணைய நிழலும் இல்லை தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே. இப்படித்தான் இந்த பாட்டு நாற்று நடுற பாட்டுன்னு பேர் வாங்கினது. கும்மி பாட்டு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு அம்சம். இந்தியாவிலேயே நீங்கள் குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு இதில் கும்மி என்பது ஒரு சிறந்த வடிவமாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கும்மி பாட்டில் கூட இந்த ஜனங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அனைவரும் நல்லபடியாக வாழணும் என்று சாமிகிட்ட வேண்டுற மாதிரியான பாட்டெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். வேளாரந்த கம்மாக்குள்ளே நம்ம வெள்ளரிக்கா தோட்டத்தில் வேளாரந்த கம்மாக்குள்ளே வெள்ளரிக்கா தோட்டத்தில் நம்ம வெள்ளரிக்கா தோட்டத்தில் தொட்டு விட்டின்னு சொல்லி தூர போனவளே நான் சொந்தமுள்ள மச்சானது சொக்கி நின்னவளே நம்மூரு ஐயனாருக்கு அர்ச்சனை பண்ண போவோம் நாம அர்ச்சனை பண்ண போவோம் நம்மூரு ஐயனாருக்கு அர்ச்சனை பண்ண போவோம் நாம அர்ச்சனை பண்ண போவோம் எல்லா பேரும் நல்லா இருக்க ஏக விரதம் இருப்போம் அங்க எல்லா பேரும் நல்லா இருக்க ஏக விரதம் இருப்போம் எல்லா பேரும் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் ஏக விரதம் இருக்கிறோன்னு சொல்லி ஐயனார் கோவில் முன்னாடி பாடி இந்த கும்மியை அடிக்கிறாங்க. இன்னொரு கும்மி எல்லா ஜனங்களும் இளவட்ட பொண்ணுங்க பெரிய பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து பாடுற ஒரு கும்மி பாட்டு இருக்கு. அந்த கும்மி பாட்டு ஒரு அம்மா அவங்க அண்ணனை நினைச்சு பாடுது. கத்தரிக்காய் அண்ணாவே கூடையில அண்ணாவே கூடையில அண்ணாவே கொண்டு வந்தே அண்ணாவே உன் பந்தலுக்கு அண்ணாவே உன் பந்தலுக்கு எனக்குண்டுத்தான் அண்ணாவே பிறந்த பொண்ண அண்ணாவே பிறந்த பொண்ண அண்ணாவே எதிராளிக்கு அண்ணாவே நீ தரலாமோ அண்ணாவே நீ தரலாமோ அண்ணாவே. இந்த அம்மா என்ன சொல்லுது, கத்திரிக்காயெலாம் ஒரு கூடையில் வச்சு உன் பந்தலுக்கு கொண்டாந்து வச்சேன். ஏன்னா கிராமப்புறத்தில் கல்யாணம் நடக்கிறப்ப அண்ணன் ஓடு தம்பி ஓடுன்னு சொன்னால் வரிசை எடுத்துகிட்டு போவாங்க. பரங்கிக்காய் கத்திரிக்காய் அரிசி அப்புறம் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நேராக கொண்டு போய் இறக்கி வச்சு அப்பாடா அப்படின்னு இறக்கி ஆரம்பிப்பாங்க கதையை. அப்போ நான் அப்படியெல்லாம் வரிசை கொண்டு வந்த தங்கச்சி நான். ஆனால் நீ என்ன பண்ணிவிட்ட, எனக்குன்னு பிறந்த பொண்ண நீ இன்னும் எனக்கு தராமல் நீ எதிராளிக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு அந்த அம்மா வருத்தமாக இந்த பாட்டில் பாடுது. பாடிவிட்டு அண்ணன் மேலே கோபமாக என்ன சொல்லுது,
நீ தாரு நல்ல அண்ணாவே பணமும் சரி அண்ணாவே பணமும் சரி அண்ணாவே என் தலகடத்தான் அண்ணாவே என் கல்லும் சரி அண்ணாவே என் கல்லும் சரி அண்ணாவே நீ இப்படியாப்பட்ட அண்ணங்காரன் இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது இப்படியாப்பட்ட அண்ணன் இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு சொல்லி கோவத்தில் என்ன பாடுது என்ன கோடம் அண்ணாவே நான் ரெண்டு எடுத்து அண்ணாவே நான் ரெண்டு எடுத்து அண்ணாவே எல்லையில அண்ணாவே நான் போட்டோ உடைப்பேன் அண்ணாவே நான் போட்டோ உடைப்பேன் அண்ணாவே இப்ப சில ஊர்ல சில பழக்கம் இருக்கு ஊர் எல்லையில் போய் எது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமியோ அல்லது அவங்க குலதெய்வமோ அந்த சாமிக்கு முன்னாடி எண்ணெய் குடத்தை போட்டு உடைச்சிடுறது மண் குடத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு போவாங்க போட்டு உடைச்சிருவாங்க அப்படி உடைச்சா யாரை நினச்சி உடைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த உடைச்சவங்களுக்கும் இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அர்த்தம் பொண்ணு தராத அண்ணனை நினச்சி வருத்தப்பட்டு கோவப்பட்டு இந்த பாட்டை ஒரு பெரியம்மா பாடுது இந்த கும்மி பாட்டு இந்த கும்மி பாட்டில் அந்த அம்மா பாட பாட எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணாவே அண்ணாவேன்னு சேர்ந்து பாடுறாங்க இளவட்ட பொண்ணு அதோட பிரச்சனையே அதே கும்மி பாட்டில் பாடுது ஓடையில ஏமாமான் அறுப்பருத்து ஏமாமான் அறுப்பருத்து ஏமாமா ஒழுங்கியில ஏமாமா நான் கட்டு கட்டி ஏமாமா நான் கட்டு கட்டி ஏமாமா கட்டு கட்டி ஏமாமா நான் தூக்கையில ஏமாமா நான் தூக்கையில ஏமாமா கண்ண கண்ண ஏமாமா நீ காட்டு நீயே ஏமாமா நீ காட்டு நீயே ஏமாமா அந்த பொண்ணு அதோட பிரச்சனையை பாடுது அந்த இளவட்ட பொண்ணோட பிரச்சனைக்கும் ஒத்து ஊதி ஆமாமா ஏமாமான்னு சொல்லி ஜனங்க அதுவும் கூடவே போகிறாங்க இந்த கலையினுடைய சிறப்பான அம்சமே எல்லா மக்களும் அவரவர்களுக்குள்ள பிரச்சனையை பாடலாம் அதை எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டு கொண்டாடி ஆடுகிற விதத்தில் இது அமையுது இது அடிப்படையில் கும்மியினுடைய சிறப்பு அம்சம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் சலசலவென்று ஓடுகின்ற ஆறும் ஜல் ஜல் என்று ஓடுகின்ற இரட்டை மாட்டு வண்டிகளும் இதயத்திற்கு இனம் புரியாத இன்பத்தை அள்ளித்தரும் காற்றின் ஓசைக்கு ஏற்ப ஒய்யாரமாக நடந்து செல்லுகிற நதியும் வண்டிக்காரனின் பாடலுக்கு அழகாக தலையசைத்து ஓடுகிற மாடுகளையும் காண கண்கோடி வேண்டும் இழந்துவிட்ட இந்த இன்பங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு சிறு வித்தியாசம் அன்றைக்கு பாடிக்கொண்டு பயணித்தோம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு பயணிக்கின்றோம் கிராமிய பாடல் என்றது வந்து வண்டிப்பாடு வந்து மிக முக்கியமானது இதில் கிராமத்தில் வந்து அறுவடை செஞ்ச நெல்லை மூட்டையில் கட்டி வண்டியில் ஏற்றிக்கின்னு நகரத்தில் போயிட்டு விற்பாங்க அப்படி விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது திருடர் பயம் இல்லாமல் களைப்பு தெரியாமல் பாடிக்கின்னு வந்து இந்த வண்டிப்பாட்டு பாடின்னு போவாங்க இந்த மாட்டு கொம்பில் இருக்கிற சலங்கைக்கு ஏற்ற மாதிரி தாளத்தோடு பாடின்னு போவான் அந்த பாட்டு தான் வண்டி பாடல்ன்றது எட்டு மேலே எட்டு வச்சு டகடங்கிட டகிட ராணி டாங்க சுந்தரித்தில்லே லேலோ கல்கல் கல்கல் காதல் மெட்டு கலப்பைய தோலுல தூக்கி ஏத்தில்லே ராணி காடுவயல் உழுக போகணோ ஏலேலோ கண்ணா நானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே ஏதானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே தானே நன்னானே ஏதானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே தானே நன்னானே எட்டு மேலே எட்டு வச்சு எட்டு மேலே எட்டு வச்சு
டகடங்கிடகிடராணி டாங்கு சுந்தரி தில்லேலேலோ கல் 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 காதல் மெட்டு தலப்பைய தோலில் தூக்கி ஏத்தில்லே ராணி காடுவயல் உழுக போகணும் ஏத்தில்லே ராணி காடுவயல் உழுக போகணும் கேலேலோ கருவா கையில் எடுத்து டகடங்கிடகிடராணி டாங்கு சுந்தரி தில்லே லேலோ கல் 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 காதல் மெட்டு அற்பருத்து களத்துல போடு ஏத்தில்ல ராணி பதற நீக்கு களத்துல சேரு நீ சேரு புள்ள பதற நீக்கு களத்துல சேரு டகடங்கிடகிடராணி டாங்கு சுந்தரி தில்லே லேலோ கல் 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 காதல் மெட்டு நெல்லு வெலை குறைஞ்சு போயிடுச்சு ஏ புள்ள யோசி நெல்லு வெலை குறைஞ்சு போயிடுச்சு அண்ணா நானே நானே நன்னே பெண்ணடிமை தீரும் மட்டும் மண்ணடிமை தீராது என்றார் மகாகவி பாரதி. மூட நம்பிக்கைகளாலும் சமுதாய சிக்கல்களாலும் அழவும் அடுப்புதவும் பெற்றெடுக்கவும் மரணம் வரையில் மற்றவர்களை சார்ந்தே வாழ வேண்டிய அவலம் பெண்மைக்கு இருந்த காலம் உண்டு. நாட்டுப்புற பாடலும் இந்த சமுதாய அவலங்களை சாடி சீர்திருத்தங்களை ஏற்படுத்த சீரிய முயற்சிகளை அப்போதே மேற்கொண்டது. இந்த பாடல் கல்வி அறிவு பெறாத ஒரு பெண்ணின் வெகுளித்தனத்தையும் கல்வி இன்மையால் அவள் படுகின்ற துயரங்களையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஓல குடுசையில ஏன் சந்தன குயில நானா படிக்கிறேனே ஓல குடுசையில ஏன் சந்தன குயில நானா படிக்கிறேனே அப்பானும் படிக்கவில்லை ஆத்தாலும் படிக்கவில்லை அப்பானும் படிக்கவில்லை ஆத்தாலும் படிக்கவில்லை என்னோட நிலைமை இப்போ எனக்கே பிடிக்கவில்லை என்னோட நிலைமை இப்போ எனக்கே பிடிக்கவில்லை ஓல குடுசையில ஏன் சந்தன குயில நானா படிக்கிறேனே ஓல குடிசையில ஏன் சந்தன குயில நானா படிக்கிறேனே ஏடெடுத்து நாம் படிக்கும் ஏக காலம் கூடலையா ஏடெடுத்து நாம் படிக்கும் ஏக காலம் கூடலையே தாமரப்பூ வாடும் நேரம் தண்ணி வந்து சேரலையே தாமரப்பூ வாடும் நேரம் தண்ணி வந்து சேரலையே ஓல குடுசையில ஏன் சந்தன குயில நானா படிக்கிறேனே ஓல குடுசையில ஏன் சந்தன குயில நானா படிக்கிறேனே
சீமைக்கு போன மச்சான் சீக்கிரமா வருவாருன்னு சீமைக்கு போன மச்சான் சீக்கிரமா வருவாருன்னு சகப்பான ரோசா பூவை செடியில் பறிச்சு தலையில வச்சேன் சகப்பான ரோசா பூவை செடியில் பறிச்சு தலையில வச்சேன் ஓல குடுசையில ஏ சந்தன குயில நானா படிக்கிறேனே ஓல குடுசையில ஏ சந்தன குயில நானா படிக்கிறேனே தந்தி ஒன்னு வந்ததையா மச்சான் தவறி போனாருன்னு தந்தி ஒன்னு வந்ததையா மச்சான் தவறி போனாருன்னு படிச்சவங்க யாரும் இல்ல தந்தியில் குங்குமம் அடிச்சு வச்சேன் படிச்சவங்க யாரும் இல்ல தந்தியில் குங்குமம் அடிச்சு வச்சேன் ஓல குடுசையில ஏ சந்தன குயில நானா படிக்கிறேனே ஓல குடுசையில ஏ சந்தன குயில நானா படிக்கிறேனே வருஷம் ஒன்று ஆனாலும் மச்சான் நினைப்பில் வாழ்ந்து வந்தேன் வருஷம் ஒன்று ஆனாலும் மச்சான் நினைப்பில் வாழ்ந்து வந்தேன் படிச்சவங்க வந்த போது தந்தி காட்டி செய்தி துடிச்சேன் படிச்சவங்க வந்த போது தந்தி காட்டி செய்தி துடிச்சேன் ஓல குடுசையில ஏ சந்தன குயில நானா படிக்கிறேனே ஓல குடுசையில ஏ சந்தன குயில நானா படிக்கிறேனே இருட்டில் வாழும் ஏழைக்கு வெளிச்சம் தர கூடாதாம் இருட்டில் வாழும் ஏழைக்கு வெளிச்சம் தர கூடாதாம் இருட்டில் வாழும் ஏழைக்கு கல்வி தர கூடாதாம் இருட்டில் வாழும் ஏழைக்கு கல்வி தர கூடாதா ஓல குடுசையில ஏ சந்தன குயில நானா படிக்கிறேனே 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 இவ்வளவு நேரம் தமிழ் பண்பாட்டின் பண்பாடினும் கண்மூடாமல் நீங்கள் சுவைத்ததை எங்கள் மனக்கண்ணால் உணர முடிந்தது. மறக்கக்கூடாதவைகளை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக மண் வாசனை நிறைந்த இந்த நிதர்சனங்களின் பிரதிபலிப்பை உழவர்களுக்காக சமர்ப்பிப்போம். உங்கள் ஆசியோடு எங்கள் முயற்சி தொடரும். வணக்கம். தாயகமே என் அருமை தமிழகமே கொடுமைகளை யாரிடத்தில் சொல்லி நானும் அழுவது. தாயகமே என் அருமை தமிழகமே கொடுமைகளை யாரிடத்தில் சொல்லி நானும் அழுவது. நான் நியாயமாக சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வக்கில்லாத நிலத்தினிலா எனது கண்ணீர் விழுவது. கால்களால் நாம் மிதித்து கைகளால் பிடித்து வைத்த கணபதிக்கும் கடலை பொறியும் சுண்டலாம். கால்களால் நாம் மிதித்து கைகளால் பிடித்து வைத்த கணபதிக்கும் கடலை பொறியும் சுண்டலாம். கூலி வேலை செய்யும் எங்களுக்கு வேதனையும் கண்ணீருமே விதிவகுத்த பாதை என்ற கிண்டலாம். திருப்பதியின் ரெட்டிகாரு வெங்கடேச பிரபுவுக்கு திரண்ட சொத்து கணக்கில் அடங்கவில்லையாம். திருப்பதியின் ரெட்டிகாரு வெங்கடேச பிரபுவுக்கு திரண்ட சொத்து கணக்கில் அடங்கவில்லையாம். ஆனால் தெருப்புழுதி சூட்டை தாங்க செருப்பில்லாத எங்களுக்கு தின தினமும் பஞ்சம் பசி தொல்லையாம். கற்பினிலே சிறந்தவள் யார் கண்ணகியா மாதவியா கற்பினிலே சிறந்தவள் யார் கண்ணகியா மாதவியா கவியரங்கம் பட்டி மன்றம் தேவையாம். கற்பினிலே சிறந்தவள் யார் கண்ணகியா மாதவியா கவியரங்கம் பட்டி மன்றம் தேவையாம். அதுதான் வெற்றுடம்பாய் திரியும் எங்கள் வேதனைகள் தீர்ப்பதற்கு கற்றவர்கள் செய்யும் பொது சேவையாம்.
கண்ணி வைத்த நெடுகையரை கண்டுபிடிக்கும் போட்டியெல்லாம் கன்னித்தமிழ் ஏடுகளில் இருக்குமாம். கண்ணை வைத்த நெடுகையரை கண்டுபிடிக்கும் போட்டியெல்லாம் கன்னித்தமிழ் ஏடுகளில் இருக்குமாம். சரியாய் சொன்னவர்க்கும் உடனெறிந்து சொல்ல உதவி செய்தவர்க்கும் சுத்தமான தமிழறிவை பெருக்குமாம். தாயகமே என்னருமை தமிழகமே, கொடுமைகளை யாரிடத்தில் சொல்லி நானும் அழுவது, நான் நியாயமாக சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வக்கில்லாத நிலத்தினிலா எனது கண்ணீர் விழுவது.